ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல கவனமாக கேளுங்க. அதாவது, நீங்கள் ஹோட்டல் உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது, வீட்டில் சமைச்ச உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது. அதாவது, ரோட்டோரங்களில் விதவிதமான வடைகள், அதே மாதிரி அசைவு பொருட்கள்லாம் பொறித்து விற்பனை செய்வாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடல் நலத்தை பாதிக்கும். அதாவது, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது வந்துட்டு, ஹோட்டல் சாப்பாடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதாவது, வீட்டில் சமைச்ச உணவுப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலம் சிறப்பான முறையில் இருக்கும். அதாவது வந்துட்டு, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் அந்த எண்ணெய், கெட்டுப்போன எண்ணெய்களை சமைப்பாங்க. அதாவது வந்துட்டு, ரொம்ப நாள் அந்த எண்ணெய்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய்களில் வடை சுட்டு விற்பனை செய்வாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உங்கள் உடம்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது வந்து, நீங்கள் பணங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா, அதாவது சத்தான பல வகைகள், கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது நீங்களும் சாப்பிடணும், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னென்னா, அதாவது வந்துட்டு, ஹோட்டல் சாப்பாடை தவிர்ப்பது நல்லது. அதாவது வந்து, ரோட்டோர கடைகளில் நீங்கள் விதவிதமான பொறிச்சு வைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலம் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பெரும்பாலான பணத்தை ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.